அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்கள், அது என்ன படம்? கபாலி? கபாலி இல்ல, தவாலி. ஓ, அதுவும் இல்ல, தெனாலி. கரெக்ட். அந்த படத்துல சார்லி என்ன பண்ணுவாரு? கைடு கைடு கைடு, கொடைக்கானல் கைடு 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 அப்படின்னு சுத்திட்டு வருவாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ரைடு ரைடு ரைடு, இன்கம் டாக்ஸ் ரைடு 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 அப்படிதான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ரைடுக்கும் ஒரு கைடு தேவை. சார், ரைடுக்கு என்ன கைடு அப்படின்னு கேக்குறீங்களா? அகைன், பாய்ஸ் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். செந்தில் என்ன பண்ணுவார், ஒரு சின்ன பாக்கெட் நோட் புக் வச்சிருப்பாரு. அதுல பாத்துட்டு சொல்லுவாரு, இது பாருங்க, ஏஆர் ரகுமான் வீட்டுல இன்னைக்கு பிரியாணி போடுவாங்க, அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த் வீட்டுல இன்னைக்கு அயன் பாக்ஸ் கொடுப்பாங்க, இதெல்லாம் இதுல இருக்குது. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்வாரு. அந்த மாதிரி இந்த ரைடு எங்க நடக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், விஜிடபிள் பிரியாணி எல்லாம் போடுறாங்களா? செய்திகள் வருதே, பார்த்துதானே சொல்றோம் நம்ம. அப்போ விஜிடபிள் பிரியாணி வேணுங்கிறவங்க எங்க ரைடு நடக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா நேரம் அங்க போயிடலாம் இல்லையா? மா, அது என்ன வெஜிடபிள் பிரியாணி? ஒரு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இதெல்லாம் போட வேண்டியது தானே? நேற்று என்ன கிழமை? சனிக்கிழமை. கரெக்ட். அதனாலதான் வெஜிடபிள் பிரியாணி போட்டிருக்காங்க. இன்னைக்கு தொடர்ந்து நடைபெறுகிறது தான். அட்லீஸ்ட் இன்னைக்காவது வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி ஏதாவது போடுறாங்களா அப்படின்னு பார்ப்போம். பட் இந்த ரைடுகளை பொறுத்த வரைக்கும், குறிப்பா இந்த ரியாக்ஷன் எல்லாம் என்ன நினைச்சிருக்காங்க பாத்தீங்களா? நாங்க எவ்வளவு தைரியமானவர்கள், எந்த ரைடு வந்தாலும் யாரா இருந்தாலும் நாங்க துரத்தி அடிப்போம் அப்படின்லாம் பேசி நிக்கிறாங்க. ஆனால் இது ரொம்ப அழகா செட் பண்ணப்பட்ட ட்ராப். இதுல வந்து இவங்க எக்கு தப்பா மாட்டிக்கினாங்க அப்படின்றத இவங்க ரியலைஸ் பண்ண மாதிரி தெரியல. அது என்ன ட்ராப் அப்படின்னு கேக்குறீங்களா? முதல்லயே சொல்லிட்டா சஸ்பென்ஸ் இருக்காது, நான் பின்னாடி சொல்றேன். இந்த ரைடுகள் கிட்டத்தட்ட 40 இடங்களில் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது சம்பந்தமான ஏராளமான செய்திகள் அப்படியே வந்து நேத்து ஃபுல்லா குவிஞ்சு நிக்குதுங்க. இதுல அண்ணன் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள், அவர் வந்து ஒரு பிரஸ் மீட்டே நேத்திக்கு கொடுக்கிறாரு. ஆச்சரியமா இருந்தது பாத்தீங்கன்னா, இதுல வந்து எந்த இடத்திலும் அமைச்சர் பாலாஜி அவர்களது வீட்டிலோ அலுவலகத்திலோ சோதனை நடைபெறவில்லை. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அண்ணன் அமைப்பு செயலாளர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி இந்த கோயம்புத்தூர், கரூர் இந்த பகுதிகளில் 2021 தேர்தலில் பாஜக ஓரளவுக்கு ஓட்டு வாங்கினாங்க, ஆனால் பஞ்சாயத்து தேர்தலில் திமுக அமோகமாக வெற்றி பெற்றது. அது வந்து செந்தில் பாலாஜி அவர்களால், அதனால் அவர் குறிவைத்து தாக்கப்படுகிறார் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாருங்க. எங்க அமைச்சர் வீட்லயே ரைடு நடக்கலை அப்படின்னும் போது அமைச்சர் தாக்கப்படுகிறார் அப்படின்னு திமுகலேயே முந்தின்னு வந்து சொன்னாங்கன்னா, அப்போ எங்கள் அப்பன் குதிர்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரில இருக்குது. ஏன்னா ரெய்டு நடந்த இடங்கள் இந்த அமைச்சர் அது தம்பி வீட்டில் நடந்ததுன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் அவருடைய நண்பர்கள், அதுக்கப்புறம் ஒரு சில கான்ட்ராக்டர்கள் இவங்க வீட்டுல எல்லாம் ரெய்டு நடந்ததுன்னு சொல்றாங்க. அதுலயும் ஒரு நண்பரை பத்தி ஒரு செய்தி பார்த்தங்க, அவர் வந்து என்னது மது போதை மறுவாழ்வு மீட்பு சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒரு இல்லம் நடத்துறதா ஒரு செய்தி பார்த்தேன். பரவாயில்ல, அது மாண்புமிகு அமைச்சர் வந்து மதுக்கடைகளுக்கெல்லாம் இன்சார்ஜ் தமிழ்நாட்டில். அவருடைய நண்பர் வந்து அந்த மது போதை மீட்பு, குட் காம்பினேஷன் அப்படி மைண்ட்ல வச்சுக்கணும் நம்ம. இதுல நிறைய கருத்துக்கள் சொன்னாரு ஆர் எஸ் பாரதி அவர்கள். அவர் என்ன சொல்றாரு, இதை பாருங்க, நாங்கெல்லாம் எத்தனையோ ரைடு பார்த்துக்கிறோம். 1976 எமர்ஜென்சி காலகட்டத்தில் நாங்க பார்க்காத ரைடா, இதுக்கெல்லாம் நாங்க பயந்துட மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. கூடவே இன்னொன்னு சொன்னாருங்க, அதாவது இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கு பிறகு அப்படியே எல்லாம் ஒன்று கூடி வருகிறார்கள், இந்த ஒத்துமையை குலைப்பதற்காக இந்த ரைடு அப்படின்னு சொன்னாரு. ரைட்டு, 76 ரைடுகள்லாம் நடந்தது. அதாவது ரைடுனா என்னன்னே தெரியாத காலகட்டத்திலேயே நாங்க அதை பார்த்து பயப்படல அப்படின்னு சொன்னாருங்க அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள். ஆமா, அவங்களோட தான் இப்போ கூட்டணியில இருக்கார். ரைட்டா? இப்போ இந்த ரைடு விட்டா எதிர்கட்சிகள் கூட்டணியை குலைக்கலாம் என்று நினைக்கிறார்கள்னா, எப்படி இன்கம் டாக்ஸோ இல்லை சிபிஐயோ ரெய்டு நடத்தினா கூட்டணி உடஞ்சிருமா? சுத்தமா எனக்கு புரியல. ஆன் த அதர் ஹேண்ட், ரெய்டு நடந்தால் கூட்டணி வந்து மேலும் உறுதிப்படும், பலப்படும், நிறைய சீட்டுகள் கிடைக்கும் அப்படின்றத வரலாறு நமக்கு காண்பிக்கிறது. எங்கன்னு கேக்குறீங்களா? இன்னாண்ட பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது, அன்னாண்ட பக்கம் சிபிஐ ரெய்டு நடக்குது. எல்லாம் ஒரே கூட்டணி தான், நிறைய சீட் எல்லாம் கட்சிது. அதனால ரெய்டுனால கூட்டணி உடைஞ்சிரும்ன்றதை சொல்ல முடியாது. ரெய்டுனால கூட்டணி வந்து அப்படியே பச்சக்குன்னு ஒட்டியும். இதைத்தான் வரலாறு நமக்கு காட்டுகிறது. ஸோ இந்த இடத்துல அண்ணன் அவர்கள் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நிறைய ரெய்டுகள்லாம் நடந்திருக்கு. ஈவன் ஜி ஸ்கொயர் விஷயத்துல வந்து திமுகவை சார்ந்த எம்எல்ஏ வீட்டில் கூட ரெய்டு பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயும் தொண்டர்கள் போனாங்க, ஆனா அப்புறம் திரும்பி போயிட்டாங்க. ஆனா அதற்கெல்லாம் இல்லாத ஒரு ரியாக்ஷன்
இன்னைக்கு வந்து மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி, அவருக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள் இவங்க வீட்டிலெல்லாம் நடக்கும்போது திமுகவிலிருந்து வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ எந்த அளவுக்கு மாண்புமிகு அமைச்சர் திமுகவில் செல்வாக்கோடு விளங்குகிறார் அப்படின்றது புரியுதுங்க. கூடவே அண்ணன் இன்னொன்று சொல்லியிருந்தாரு, பாருங்க அது சிங்கப்பூர் ஜப்பான் அப்படின்னு வெளிநாடுகள்லாம் போயிட்டு ஆயிரக்கணக்கான கோடி முதலீடுகள் கொண்டு வருகிறார், அந்த செய்தியிலேருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இந்த ரெய்டு அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. இல்லைங்க, சிங்கப்பூர்ல கூட 312 கோடி அப்படின்னு தான் நினைக்கிறேன், ஆயிரக்கணக்கான கோடிகள். ஜப்பான்ல எவ்வளவு வந்தது அப்படின்றது தெரியல, பட் ஆயிரக்கணக்கான கோடின்னு சொல்ற அளவுக்கு எதுவும் வந்த மாதிரி தெரியல. சரி, இனியோ அது இனிமே வரும் போல இருக்கு, ஏன்னா அடுத்த வருஷம் ஏதோ நடத்த போறாங்கல்ல உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, அப்போ அதுல நிறைய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி வரட்டும். இல்லைங்க, ஊடகங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஆதரவாக தானே செய்தி போட்டுக்கிறாங்க, அப்புறம் ஏன் கவலை பண்ணோம்? ஓ, அதெல்லாம் வந்து 15 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம், ஊடகங்கள் அப்படியே மாறிவிட்டார்கள், ஆட்சிக்கு எதிரான செய்திகளைத்தான் நிறைய போட்டுனுக்கிறாங்க அப்படின்னு. இதில் இன்னொன்று சொன்னாருங்க அண்ணன் பாரதி அவர்கள், என்ன சொல்றாரு, வாட்ஸ்அப்லேயே வந்துச்சுன்னாரு. பகீர்னாய் போச்சு எனக்கு, ஏன்னா கெசட்ல வந்ததையே நம்ம வந்து இல்லைன்னு சொல்றோம், அப்புறம் மாத்தணும். ஏன் நம்பலையா? என்னங்க, திருமண மண்டபங்கள் அங்கு வந்து சரக்கு, அதற்கு அனுமதி, அதுக்கான ப்ராசஸ் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, கெசட்ல இருக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. அமைச்சர் வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்றாரு, அதுக்கப்புறமா அதுக்கு வந்து மறுப்பு அறிவிக்கை வருகிறது, அது நீக்கி மறுபடியும் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனோட புதுசா ஒன்று இஷ்யூ பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கெசட்ல வந்ததையே நம்ப முடியலன்னு போது, வாட்ஸ்அப்ல வந்ததெல்லாம் வந்து அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் எவ்வளோ பெரிய ஒரு மூத்த அரசியல்வாதி, அவர் போய் வாட்ஸ்அப்ல வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு, என்னால ஏத்துக்கவே முடியல. அதாவது கர்நாடகா தேர்தலில் ஒரு கவர்ல 5 2000 ரூபா நோட்டு போட்டு, அதுக்கப்புறம் அவங்க தாமரை சின்னத்தை போட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு கொடுத்ததா இது மாதிரி வீடியோலாம் வாட்ஸ்அப்ல வந்தது, நீங்கள்லாம் கூட இந்த தொலைக்காட்சிகள்லாம் கூட வந்தது அப்படின்னு சொல்றாரு. அவர் பெரிய லாயர், நிறைய வழக்குகள்லாம் அப்பியர் ஆயிருக்காரு. மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர் ஒரு படம் மனிதன் நினைக்கிறேன் அந்த படத்தோட பேர், சரியா ஞாபகம் இல்லை, அதுல வந்து வக்கீலா வருவாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்போ ஜட்ஜா வருகிற அண்ணன் ராதாரவி அவர் அப்படியே கூப்பிட்டு, சத்தி பேப்பர்ல வர நியூஸ் எல்லாம் வச்சுன்னு கேஸ் போட முடியாதுன்னு உனக்கு தெரியாதா, நீ படிச்ச லா காலேஜில் இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு வாருங்க. ஆனா எவ்வளவு பெரிய அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர், வாட்ஸ்அப்லயே வந்துச்சு அப்படின்றாரு. இதுதான் என்னால தாங்கிக்க முடியல, எந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி அவர்களை டிஃபெண்ட் பண்றதுக்கு திமுக இறங்கிட்டாங்க அப்படின்றத இது காண்பிக்கிறது. இதுல இன்னொன்னும் ஒரு செய்தி பார்த்தேன், ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு. டி கே எஸ் இளங்கோவன் அவர்கள், அகைன் இவரும் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதிங்க, அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவங்க போலீஸ்கிட்ட முன்கூட்டியே சொல்லாம போனா இந்த மாதிரி தாக்குதல் நடக்கத்தான் செய்யும் அப்படி சொன்னாருன்னு தினமலர் செய்தி கூறுகிறது. நான் ஒரு ஐடியா கொடுக்குறேனே, இப்போ அந்த எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போடலாங்க. என்ன கேஸ்ன்னு கேட்குறீங்களா? அதாவது இந்த லா அண்ட் ஆர்டர், இது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட், சட்டம் ஒழுங்கு அப்படின்றது வந்து மாநிலத்தின் பொறுப்பில் இருக்கிற விஷயம், அதனால இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி ரெய்டு வர்றதெல்லாம் சரியில்லை, அண்ணன் பாரதி அவர்கள் சொன்ன மாதிரி கூட்டணியை குலைப்பதற்காக இல்லை செல்வாக்கு மிக்க அரசியல் தலைவர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த இன்கம் டேக்ஸ் ரெய்டெல்லாம் செய்கிறாங்க. அண்ணன் சொன்னதை தான் நான் அப்படியே நான் ரிப்பீட் பண்ணுறேன். அதனால இனிமே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணணும்னா, யார் வீட்லயோ இல்ல ஆபீஸ்லயோ ரெய்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்க நேரடியா போகக்கூடாது, அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை, அந்த காவல் நிலையம் எங்க இருக்கோ அங்க கொண்டு போயிட்டு அவங்க ரிக்வஸ்ட் கொடுக்கணும், அதுல என்னென்னலாம் அவங்க வந்து எதிர்பார்க்கறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லணும், காவல்துறை போயிட்டு அந்த இடத்துல ரெய்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அந்த ரிப்போர்ட்டை வச்சுன்னு நீங்க ஆக்ஷன் எடுக்கணும், இப்படி ஒரு கேஸ் போடலாமே. நாங்க இப்படி இல்லாம கேஸ் போடுவாங்கன்னு கேக்குறீங்களா? என்ன புரியாம பேசுறீங்க, எது எதுக்கு நாம கேஸ் போடல? இப்ப பாராளுமன்றத்தை திறந்து வைக்கிறதுக்கு ஜனாதிபதி அவர்கள் தான் வரணும் அப்படின்னு ஒருத்தர் போய் கேஸ் போடலையா? சரி, அதாவது தனிநபர், 14 கட்சிகள் ஒன்னா சேர்ந்து அந்த PMLA ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், இதை வச்சு எதிர்கட்சிகள் தான் பாதிக்கப்படுகிறார்கள், எதிர்கட்சி அரசியல்வாதிகள் எல்லாம் குறிவைத்து தாக்குகிறார்கள், அதனால இதுல கைது செய்வதற்கு வந்து புதிய வழிமுறைகள் வேணும் அப்படின்னு போயிட்டு ஒரு கேஸை போட்டு சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆலையா? அதனால ட்ரை பண்ணுவோம், முயற்சியை நம்ம கைவிடக்கூடாது. இப்போ ஈடி எல்லாம் பாருங்க, அவங்க வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க வாங்கோ அப்படின்றாங்க, ரெய்டு போறாங்க அது வேற விஷயம், இருந்தாலும் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்து விசாரணை வாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஒரு கர்டசி கூட இன்கம் டாக்ஸுக்கு இல்லைன்னா திடுதிப்புன்னு இப்படி வந்து
ட்ரேடு பண்ணுறேன்றீங்க, அது யாருக்குமே சொல்ல மாட்டாங்களாம். ஒரு சில அதிகாரிகளுக்கு மட்டும்தான் தெரியுமா, கூட வர ஆஃபீஸர் நிறைய பேருக்கே தெரியாதான் எங்கே போகிறோன்னு. நாங்கள் இவ்வளோ ரகசியமாக வச்சுருக்கிறீங்க, டிரான்ஸ்பேரண்ட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ இன்கம் டேக்ஸ் எங்கெங்கே என்னென்ன தேதியில் ரெய்டு போகிறாங்க அப்படின்றத ஒரு வாரத்துக்கு முன்னாடியே, அந்த காலத்தில் தூர்தர்ஷன் ப்ரோக்ராம்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போடுவாங்களே, அந்த மாதிரி போட சொல்லுங்க. இதுதான் உண்மையான டிரான்ஸ்பேரன்சி. அதை விட்டுட்டு உலக ரகசியமாக வச்சு நிற்கிறீங்க நீங்கள். இதில் டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி காவல்துறைக்கு தகவல் கொடுக்கவில்லை, அவங்க பாதுகாப்பு இல்லாமல் போனால் இந்த மாதிரி தாக்குதல் நடக்கும் அப்படின்னு. எப்படி கட்சிக்குள்ளே ஏதாவது அதிருப்தி அவருக்கு இந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்துருக்கிறாரு. அப்போ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸே காவல்துறை பாதுகாப்பு இல்லாமல் போனால் தாக்குதல் நடக்கும்னு சொன்னால், அப்போ அரசு அதிகாரிகளுக்கு, அதுவும் உயர் அதிகாரிகள், அவங்களுக்கே வந்து தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாத நிலைமைன்னு அப்படி ஓப்பனாக சொல்கிற மாதிரிலாம் இருக்குது. இதுதான் அமைதி பூங்கான்றதுக்கு அர்த்தமா? ஏன்னாங்க எதிர்கட்சிகளுக்கு பயங்கரமாக லீடு குத்துனுகிறார் இவரு. அப்புறம் நாளைக்கு விஏஓக்கள்லாம் கேட்க மாட்டாங்களா? ஆமாங்க, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கே பாதுகாப்பு இல்லை, காவல்துறையோடு போனாதான், இல்லைனா தாக்குதல் நடக்கும் அப்படின்னு மூத்த தலைவர் டிகேஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதனால நாங்களும் வந்து இனிமேல் நாங்கள் வேலைக்கு போகும்போது, ஏன்னா இந்த மணல் கொள்ளை இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டியதாக இருக்குது, அதனால எங்களுக்கும் வந்து பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஏன்னா ஏற்கனவே நடந்திருக்குது, ஒரு விஏஓ வந்து ஆஃபீஸ்லேயே போயிட்டு கொலை பண்ணிட்டாங்க, ஒரு விஏஓ வந்து இந்த ப்ரெஷரில் என்னால் வேலை செய்ய முடியலன்னு டிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு, இன்னொரு விஏஓ எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. இந்த விஏஓக்கள் சங்கம் என்ன பண்ணிக்கிறாங்க, எங்களுக்கு துப்பாக்கி வச்சுக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இந்த நிலைமையில் காவல்துறைக்கு சொல்லாமல் போனால், பாதுகாப்பு இல்லாமல் போனால் தாக்குதல் நடக்கத்தான் செய்யும் அப்படின்னு திமுகவுடைய மூத்த தலைவர் ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா, சேம் சைடு கோல் போடுற மாதிரி இல்லையா? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அதாவது இந்த ரெய்டுகள் இது வந்து ஒரு ட்ராப் அப்படின்னு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு இடங்களில் அந்த அதிகாரிகள் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு காவல் நிலையத்துக்கு போயிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னதாகவும் செய்திகள் வந்திருக்கின்றன. இதில் சில நண்பர்கள் கேட்டாங்க, என்ன சார் ஐடி ஆஃபீஸர்ஸ் வந்து ரெய்டு பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் அங்கே வந்து எதிர்ப்பு வந்தது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கேருந்து ஓடி போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்களா, அதுக்கப்புறம் பாதுகாப்புடன் தான் திரும்பி வந்தாங்களா? இந்த கேப்பில் எதையாவது மறைச்சி வைக்கணும், இல்லை அங்கேருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம் இல்லையா? இது கூட தெரியாமையா இவங்க போவாங்க, முதல்லயே வந்து ஃபோர்ஸோடு போயிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து அந்த ட்ராப்புடைய பார்ட் அப்படிதான் நான் பார்க்குறேன். என்ன ட்ராப் அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, இப்போ பாருங்க, தமிழகத்தில் கிட்டத்தட்ட 40 இடங்களில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், இவங்க வீட்டில் ரெய்டு நடந்திருக்கின்றது. இதற்கு ஏகப்பட்ட போராட்டம், அந்த ஆஃபீஸர்களுடைய கார்கள் தாக்கப்பட்டுள்ளன, கண்ணாடியை உடைச்சிருக்காங்க, அதில் ஒரு சில அதிகாரிகள் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர், அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் நிற்கின்றனர். இவ்வளோலாம் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 50 பேர் மேலே வந்து, அதாவது பெயர் தெரியாத சிலர் அப்படின்னு போட்டு அதிகாரிகளை தாக்க முயற்சித்தார்கள் அப்படின்னு கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சரி, அதிகாரிகள் ரெய்டு போன இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடி போய் காவல் நிலையத்துக்குள் நுழைய வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கின்றது, கரெக்டா? ஆமாம் சார், இது வந்து நீங்கள் முன்ன பண்ண தெரியாமல் வந்துட்டீங்க, ஐடென்டி கார்டு காமிக்க வேணாமா? ஐடென்டி கார்டு யார் கேட்கறது? அந்த வீட்டுடைய சொந்தக்காரர், அதில் இருக்கவங்க கேட்கணும். சுற்றின்னு ஒரு கும்பல் வந்துங்கன்னு என்கிட்ட ஐடென்டி கார்டு கொடுன்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஐடி ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், இல்லை சிபிஐ, இடி, யாராக இருந்தாலும் ஒரு இடத்துக்கு ரெய்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஐடென்டி கார்டை காமிக்காமல் அவங்க வேலையை ஆரம்பிக்க மாட்டாங்க. ஆனால் ரோட்ல ஒரு கும்பல் உக்காந்திங்கன்னு போறவன் வரவங்கெல்லாம் நின்னுன்னு நீ என்கிட்ட ஐடென்டி கார்டு காமி, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, உனக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கறதுன்றது வந்து ஆணவத்தின் உச்சம். சந்தானம் அவர்கள் சொல்லுவார், இராணுவத்தில் அழிஞ்சவனை விட ஆணவத்தில் அழிஞ்சவன் தான் அதிகம் அப்படின்னு. அதை வந்து இந்த நேரத்தில் எல்லாரும் நினைவு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் 96 படுதோல்வி அடைந்ததுக்கு இந்த ஊழல்னு சொல்லுவாங்க, ஊழல் கிடையாது, அந்த வளர்ப்பு மகன் திருமணம் அப்படின்றத வந்து மக்கள் ஆணவத்தின் உச்சமாக கருதினார்கள். அதனால தான் பலத்த அடி வாங்கியது அதிமுக. ஜெயலலிதா அவர்களே தோத்து போனார்கள், மண்ணை கவினார்கள் தேர்தலில். இதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இன்றைக்கு திமுகவுடைய ரியாக்ஷன் எல்லாமே அப்படி ஆணவத்தின் பிரதிபலிப்பாகத்தான் தெரிகின்றது. இந்த ட்ராப்னு சொன்னேன் இல்லையா, இந்த சுப்ரீம் கோர்ட்ல அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிரான வழக்கு, அதில் 2 காவல்துறை ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டுடைய டைரக்ஷன். இந்த 2 இவங்களால ரிப்போர்ட் கொடுக்க முடியுமா? டைம் கேட்டாலும் ஒத்துக்க மாட்டாங்க.
இல்ல இந்த மாதிரி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, எந்த விதமான ஆதாரமும் இல்லை அமைச்சருக்கு எதிராக அப்படின்னு சொன்னாலும், எதிர்த்தரப்புல இருந்து பாருங்க, தமிழ்நாட்டுல தமிழ்நாடு காவல்துறை இந்த விசாரணையை நடத்தினால் நியாயமான விசாரணையாக இது இருக்கவே முடியாது, தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இல்லாத இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் போனாலே அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, உயிருக்கு பயந்து காவல் நிலையத்துக்குள் சரணடைய வேண்டிய நிலைமை தமிழ்நாட்டில் நிலவுகிறது. அப்படி இருக்கச்ச தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை அமைச்சருக்கு எதிரான நியாயமான முறையில் விசாரணை நடத்த முடியுமா அப்படின்னு எதிர்த்தரப்புல வாதத்தை வைப்பாங்களா மாட்டாங்களா, என்ன பதில் சொல்லுவாங்க அப்ப இவங்க தரப்புலேருந்து, என்ன அழகான டிராப்புன்னு புரியுதா உங்களுக்கு? ஆனா இது தெரியாம பாருங்க, நாங்கள்லாம் வந்து வீரமானவர்கள், என்ன பண்ணிட்டோம் பாருங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு நிற்கிறாங்க ஒரு சிலர். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படின்றது 2 மாசம் கழிச்சு கோர்ட்ல அந்த வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு வரும்போதுதான், ஆஹா அன்னைக்கே இதை யோசிக்காம போயிட்டமே அப்படின்னு வேதனைப்பட போகிறார்கள். இதுல வந்து இந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் அவர்கள் மேலையும் வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறார்களாம், அதாவது கையால் தாக்கியது, தகாத வார்த்தைகளால் திட்டியது அப்படின்னு. ஏன்னா சொல்லாது பாருங்க, நடுநிலையாக செயல்படுகிறது காவல்துறை. ஓ, 2 கை தட்டினா தானுங்க சத்தம் வரும், 1 கை மட்டும் தட்டினா சத்தம் வருமா? அப்போ 50 பேர் வந்தாங்க, அவங்க வந்து எங்களை தாக்க முயற்சித்தார்கள் அப்படின்னா இவங்க 1 அடி கூடவா திருப்பி கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்புற மாதிரி அறியுது. அதனாலதான் பாருங்க, எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் இவங்க ஒரு 50 பேர் ஏதோ சொல்றாங்க, அவங்க மேல கேஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க இந்த தரப்புல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க, இது மாதிரி எங்களை அடிச்சாங்க, அசிங்க சிங்கமா திட்டினாங்க அப்படின்னு சொன்னாங்க. யார் வந்து புகார் கொடுத்தாலும் FIR போடணும் இல்லையா, அதுதானங்க வந்து சட்டத்தின் நடைமுறை. அதனால நாங்க பண்ணியிருக்கோம், விசாரணை பண்ணுவோம். ஒருவேளை அந்த ஐடி ஆபீசர்ஸ்க்கு எதிராக ஆதாரங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க ஆதாரம் இல்லைன்னு கேஸை க்ளோஸ் பண்ண போறோம். இதுதானங்க வந்து ஒரு நடுநிலைமையான நடவடிக்கையா இருக்க முடியும் அப்படி சொல்லிக்கலாம். ஆனால் இதெல்லாமும் அந்த 2 மாசம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஹியரிங்க்கு வரும்போது எதிர்த்தரப்புல எடுத்து வைப்பாங்க. கடமையை செய்ய போன ஐடி ஆபீசர்ஸ் மேலேயே கேஸ் போடுறாங்க தமிழ்நாடு காவல்துறையில, இதுல வந்து நியாயமான விசாரணையை எங்க எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு ஆர்கியூமெண்ட்டை வைக்கும் போது கபில் சிபல் அவர்கள் என்ன பதில் சொல்வாரு? அது வேற இது வேற அப்படின்னு வாரா, இல்ல அது போன மாசம் இது இந்த மாசம் அப்படின்னு வாரா? அருமையான டிராப்ல போய் விழுந்திருக்காங்க திமுக அவங்க. இந்த ரெய்டுல என்ன கிடைக்குது கிடைக்கல அப்படின்றத வேற விஷயங்க. இதுல வேற சில பேர் எங்கிட்ட கேட்டாங்க, சார் அமைச்சர் வீட்டுல ஒண்ணுமே நடத்தலையேன்னு. தேவையில்லை, அமைச்சர் அவர்களே சொல்லியிருக்காரு 2006 அப்புறம் நான் எந்த நிலமும் வாங்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய செயின் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய பலம் எதை பொறுத்தது அப்படின்னா, இந்த செயினோட வெயிட்டு, அதனோட தடிமன் இல்லை, அதுல இருக்கிறதுலே வீக்கஸ்ட் பாயிண்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் பலம். ஒரே ஒரு கண்ணி அந்த இடத்துல வீக்கா இருந்தது அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு, அந்த செயினோட பர்பஸே ஓவர். அந்த மாதிரி ஏராளமான கான்ட்ராக்டர்கள் இவங்க வீடெல்லாம் ரெய்டு பண்ணியிருக்காங்க, அங்க ஏதாவது கிடைச்சாலே போதும் பின்னாடி ஈடி வருவாங்க, PMLA அப்படின்னு சொல்லுவாங்க, வீரம் வெளில பேசிக்கலாங்க. ஆனா அது உண்மையான வீரம் ஆகாது. TTV தினகரன் அவர்கள் வீட்டுல ரெய்டு நடந்தது, என்ன பண்ணியிருந்தாரு தெரியுமா அவரு? கோமாதா பூஜை பண்ணிட்டு இருந்தாரு, எவ்வளவு கூலா இருந்தாரு தெரியுமா அவரு? ஏன் அந்த மாதிரி இவங்களுக்கு இருக்க முடியலன்னு எனக்கு புரியல. தேவையில்லாத ரியாக்ஷன் அது, ஓவர் ரியாக்ஷனும் கூட. ஆனா இந்த அன்னெசரி அண்ட் ஓவர் ரியாக்ஷன் அப்படின்றது செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன் மோடில் கொண்டு போய் விட்டுருமோ அப்படின்னு தான் என் பார்வையில் படுது நண்பர்களே. மீண்டும் அடுத்த போது சந்திப்போம், வணக்கம்.